உலகத்துடைய நிர்வாகத்தை கையில வச்சிருப்பவங்க இவங்க தான். ஒன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். நீ உன்னோட வீட்டுக்குள்ள நுழைந்தா சலாம் சொல்லி கொண்டு நுழை, அது உனக்கும் உனது குடும்பத்துக்கும் பரக்கத்தாக மாறும். சூரத்து ஜாரியாத் 24வது ஆயத்திலிருந்து 30வது ஆயத்து வரைக்கும் இந்த 6 ஆயத்துகளில் அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். பாத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. هل أتاك حديث ضيف إبراهيم المكرمين إذ دخلوا عليه قال سلام قوم منكرون فراغ إلى أهله فجاء بعجل سمين فقربه إليهم قال ألا تأكلون فأوجس منهم خيفة قالوا لا تخف وبشروه بغلام عليم فأقبلت امرأته في صرة فسكت وجهها وقالت عجوز عقيم قالوا كذلك قال ربك إنه هو الحكيم العليم. أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. هل أتاك حديث ضيفي إبراهيم المكرمين إذ دخلوا عليه فقالوا سلاما قال سلام قوم منكرون فراغ إلى أهله فجاء بعجل سمين فقربه إليهم قال ألا تأكلون فأوجس منهم قالوا لا تخف وبشروه بغلام عليم فأقبلت امرأته في صرة فسكت وجهها وقالت عجوز عقيم قالوا كذلك قال ربك إنه هو الحكيم العليم. الله سبحانه وتعالى
சூரத்து ஜாரியாத் 24வது ஆயத்திலிருந்து 30வது ஆயத்து வரைக்கும் இந்த 6 ஆயத்துகளில் அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். என்ன சம்பவம் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் மலக்குகள் விருந்தாளிகளாக வந்த சம்பவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் இதை ஒரு உணர்ச்சி பூர்வமாக அல்லாஹ் கேட்கின்றான், நபியே ஹல் அதாக, உங்களுக்கு இந்த செய்தி வந்ததா? ஹல் அதாக ஹதீஸு ழைஃபி இப்ராஹிம் அல் முக்ரமீன், சங்கையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விருந்தாளிகளின் செய்தி உங்களுக்கு வந்ததா? எதை போலண்டா? ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, காஷியாவுடைய செய்தி உங்களுக்கு கிடைத்ததா? அல்லாஹ் கேட்கிறான். ஹல் அதாக ஹதீஸு மூசாஸ்ஸாத்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தி உங்களுக்கு கிடைத்ததா? அதே போலதான் அல்லாஹ் எங்களுடைய சிந்தனைகளை திருப்புவதற்காக ஹல் அதாக ஹதீஸு ழைஃபி இப்ராஹிம் அல் முக்ரமீன், சங்கையான அந்த விருந்தாளிகளுடைய செய்தி உங்களுக்கு வந்ததா? யார் விருந்தாளிகள், எங்கு வாராங்க, எதற்கு வாராங்க விருந்தாளிகள்? ஏன் அல்லாஹ் இந்த சூரத்து ஜாரியாத்தில் இதை தெளிவுபடுத்துகிறான் என்றால், இந்த விருந்தாளிகள் யாருமல்ல, மலக்குகள். மலக்குகள் மனித தோற்றத்தில் வாராங்க. அப்போ மலக்குகளுக்கு மனித தோற்றத்துக்கு மாறலாம் என்பது இதில் விளங்குது. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு கண்டுகொள்ளலை. இதுக்கு பெரியொரு உதாரணம்தான் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோற்றத்திலான் வருவார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனித தோற்றத்திலண்டா அந்த காலத்தில் இருந்து திஹ்யத்துல் கல்பி ரதியல்லாஹுடைய தோற்றத்தில் வருவார். அழகாக வெள்ள உடுப்பு உடுத்து அப்படியே ஒரு நாள் வாரார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முட்டுக்காலோடு அவருடைய முட்டங்கால் சேர்ந்திருக்கு, வந்து உட்கார்ந்துட்டார். சஹாபாக்கள் சொல்கிறாங்க, லா யுரா அலைஹி அசரு சஃபர், பிரயாணத்துடைய அடையாளம் கூட அவரில் காணப்படலை. அவ்வளோ அழகாக நீட்டாக வருவார். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட கேள்விகள் கேட்பார். அப்போ மனித தோற்றத்தில் மலக்குகள் வரலாம், வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் மலக்குகள் மனித தோற்றத்தில் வாராங்க. யார் யார் மலக்குகள் வந்தார்கள் என்பதில் உலமாக்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், உலகத்துடைய நிர்வாகத்தை கையில் வச்சிருப்பவங்க இவங்க தான். ஒன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். வாலிபர்களுடைய தோற்றத்தில் வராங்க. வந்து அப்படியே நுழைந்தும் பொழுது ஃபகாலு சலாமா, சலாம் சொல்லி வந்தார். இது நல்லடியார்களுடைய பழக்கம். நல்லடியார்கள் எப்பையும் சலாம் சொல்லி கொண்டு தான் வருவாங்க. அதனால தான் ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நசீஹத் செய்தாங்க. அனஸ் இதா தகல்த அலா அஹ்லிக ஃபஸல்லிம், நீ உன்னோட வீட்டுக்குள்ளே நுழைந்தால் சலாம் சொல்லி கொண்டு நுழை, அது உனக்கும் உனது குடும்பத்துக்கும் பரக்கத்தாக மாறும். சலாம் சொல்கிறது பரக்கத். பூர்த்தியான முறையில் வீட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்ற சலாமோடு தான் வீட்டுக்குள்ளே நுழையும். பிள்ளைகள் அப்படித்தான் பழக்கம், சலாம் சொல்லி வீட்டுக்குள் வரக்கூடிய பழக்கத்தை உருவாக்கணும். அது குடும்பத்தில் பரக்கத்தை உண்டாக்கும். அப்போ இந்த மலக்குகள் இத்தஹலு அலைஹி ஃபகாலு சலாமா, அப்போ சலாம் சொல்லிக்கொண்டு நுழைகிறாங்க இந்த மூன்று மலக்குகளும். கால சலாமும் கௌமும் முன்கரூன், ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் பதில் சொல்கிறார் சலாம். ஆனால் கல்புல யோசிக்கார், தெரியாதாக்கள் வந்திருக்காங்களே,
قوم منكرون منكرن தெரியாத ஆக்கள் இந்த மூணு பேரும் தெரியாது ஏனென்றா வாலிபருடைய தோற்றத்துக்கு மாறிட்டாங்க மலக்குகள் என்ற அசல் தோற்றத்துல வந்திருந்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கண்டுபிடிக்கல இப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும் இந்த தேவையில்லாத பேய்கதைகள் அந்த அழகான இந்த கதைகளை சம்பவங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான் சின்ன வயதே நாங்க படித்து கொடுத்தோம் என்றா கல்புல பதிந்து கொள்ளும் இதுல பாருங்க விருந்தாளிகளை சங்கப்படுத்துறது சலாம் சொல்றது எவ்வளோ விடயங்கள் இருக்கு அப்ப நுழையிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்தாளிகளுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய புனைப்பெயர் என்ன அபு தைஃபான் என்ன பேரு அபு தைஃபான் விருந்தாளிகளின் தந்தை விருந்து கொடுப்பார் எத்தனை பேர் வந்தாலும் விருந்து கொடுக்குற பழக்கம் இருந்துச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமிடம் உடனே என்ன செஞ்சிட்டாரு فراغ الى اهله فجاء بعجل سمين உடனே மறைஞ்சி போயிட்டார் குடும்பத்தாரிடம் மனைவி இருந்தாங்க சாரா சாரா மனைவி இருந்தாங்க அங்க போய் என்ன செஞ்சாரு உடனே ஒரு மாடு அறுத்து அதை பொறிச்சு கிரிச்சு கொண்டாந்துட்டார் فجاء بعجل سمين கொழுத்து வந்து பொறிச்சு கொண்டு வந்து வச்சிட்டார் அந்த காலத்தில் இது 3000 4000 இருந்தே மாடு சாப்பிட்ற பழக்கம் இருந்திருக்கு அப்போ விலங்குக்கு குர்ஆன்லே பிஇஜிலின் காளை மாடு சமீ நல்ல கொளுத்த ஒரு காளை மாட்டை அப்படியே பொறிச்சு கொண்டு வந்து வச்சிட்டார் ஏண்டா பின்னால் நாங்கள் படிப்போம் இந்த ஒரே சம்பவத்தெல்லாம் குர்ஆன் ஏன் அல்லாஹ் திருப்பி திருப்பி சொல்லணும் முக்கியமான சம்பவம் இது இப்போ இந்த சூறாவிலையும் அல்லாஹ் சொல்கிறான் சூரத் ஜாரியாத்தில் சூரா ஹூதிலையும் சொல்கிறான் சூரா ஹிஜிர்லையும் அல்லாஹ் சொல்கிறான் அந்த ஆயத்தில் நாங்கள் பின்னால் பார்ப்போம் அப்போ சூரா ஹூதில் அல்லாஹ் சொல்கிறான் ஃபமா லபித அஞ்சா பிஇஜிலின் ஹனீத் ஹனீத் என்றா என்ன அந்த காலத்தில் நாங்கள் அன்னையில் போட்டு பொறிக்கிறதா அதாவது கல் சூடான கல்லில் வச்சு என்ன செய்வாங்க அந்த இறைச்சி அப்படியே வாட்டுவாங்க அதுதான் அந்த காலத்துடைய முறை அந்த காலத்துடைய முறை சூடான கல்லில் இறைச்சியில் வச்சு வாட்டி எடுக்கிறது அவ்வாறு தான் சாப்பிடுவாங்க அப்போ அல்லாஹ் சொல்கிறான் ஃபஜா பிஇஜிலின் சமீன் அப்படியே கொண்டு வந்து ஃபகர்ரபஹு இலைஹிம் அப்படியே அந்த மூணு மலக்குகிட்டே நெருக்கமாக்குறார் முன்னு காக்குறார் சாப்பிடுங்க ஃபகர்ரபஹு இலைஹிம் قال الا تاكلون அவர் கேக்குறார் சாப்பிட மாட்டீங்களா ஏற்கனவே நாங்கள் பல தஃப்சீர்களில் படிச்சிருக்கிறோம் விருந்தாளிகளை பார்த்து சாப்பிடுங்க என்று கூட சொல்லக்கூடாது என்ன சாப்பிடுங்க என்று சொல்றதும் விருந்தாளிகை கௌரவப்படுத்துவதில் குறைவுதான் எப்படி சொல்லணும் விருந்தாளியை வீட்டுக்கு வந்துட்டார் விருந்தாளி அலா தாக்குலூன் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு தான் கேட்கணும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்துடைய ஆக உச்சகட்டத்தை அடைந்ததால் அலா தாக்குலூன் சாப்பிட மாட்டீங்களா இப்போ மலக்குகள் தானே மலக்குகளுக்கு பசி வாரது இல்லையே மலக்குகளுக்கு பசி வருமா மலக்குகள் சாப்பிட்றதில்லை குடிக்கிறதில்லை கல்யாணம் முடிக்கிறது இல்லை அவங்களுக்கு ஆசை இல்லை மனித ஜின்கள் தான் நாங்கள் தான் சாப்பிட்றாக்கள் நாங்கள் தான் சாப்பிட்றது நாங்கள் தான் குடிக்கிறது நாங்கள் தான் கல்யாணம் முடிக்கிறாக்கள் ஆசைகள் எங்களுக்கு தான் இருக்கு மலக்குகளுக்கு ஆசைகள் இல்லையே அப்போ அவங்களுக்கு சாப்பிட இயலாது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கல்புல பயம் வந்துட்டு இப்ப ஏன் பயம் வந்துட்டு சூரா ஹூதுல படிப்போம் ஃபலம்மா தஸிலு இலைஹிம் நக்ரஹும் வ அவ்ஜஸ மின்ஹும் கீஃபா கைகள் வருது இல்ல சாப்பாட்டின் பக்கம் கைகள் என்ன செய்யுது இல்ல வருது இல்ல அப்ப இத கண்டதோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனிதன் தானே பயந்துட்டாரு உடனே மலக்குகள் சொன்னாங்க காலூல தஹஃப் பயப்படாதி காலூல தஹஃப் பயப்படாதி அப்போ விருந்து என்கிறது இதுதான்
விருந்து என்கிறது, விருந்து என்கிறது இஸ்லாத்துடைய மிக முக்கியமான பகுதி.